தேசாய ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஹைதராபாத் மாநகரில் ஸ்ரீ வெங்கடேஸ்வர வைபோத்சவம் சிறப்பாக நடைபெற்ற அஷ்டதள பாத பத்மாராதனை. திருமலை சேவா சதனில் செயல் அலுவலர் தலைமையில் சிறப்பு கூட்டம், பிரம்மோற்சவத்தை வெற்றியடைய செய்த அனைவருக்கும் பாராட்டு. திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் வருடாந்திர பிரம்மோற்சவம் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய இணை செயல் அலுவலர் உத்தரவு. சென்னை சைதாப்பேட்டை காரணீஸ்வரர் கோயிலில் புரட்டாசி சதுர்த்தசி பூஜை, அபிஷேக ஆராதனை ஏற்ற ஸ்ரீ நடராஜர். குற்றாலம் அருள்மிகு குற்றாலநாதர் கோயில் ஐப்பசி விசுத்திருவிழா கொடியேற்றத்துடன் துவக்கம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். ஹைதராபாத்தில் நடைபெறும் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி வைபவோத்சவத்தின் ஒரு பகுதியாக இன்று காலை ஸ்ரீ ஸ்ரீனிவாசனின் அஷ்டதல பாத பத்மாராதனை சேவை ஆகம முறைப்படி நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமியை சுப்பிரபாத சேவையில் துயில் எழுப்பி கொலுவு, அர்ச்சனை, சாத்து முறை ஆகியவற்றை நடத்தினர். அதன் பிறகு பரந்தாமனின் திருவடிகளை அஷ்டதளத்தால் அலங்கரித்து வேத மந்திரங்கள் ஒலிக்க, மங்கள வாத்தியங்கள் முழங்க, சாத்து முறைப்படி அஷ்டதள பாத பத்மாராதனை சேவையை நிறைவு செய்து மங்கள ஆரத்தி சமர்ப்பித்தனர். இந்த திவ்ய சேவையை ஹைதராபாத் மக்கள் மட்டுமின்றி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் நேரடி ஒளிபரப்பின் வாயிலாக பக்தர்கள் அனைவரும் கண்டு ரசித்தனர். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் பிரம்மோற்சவத்தில் சிறப்பாக பணியாற்றி வெற்றியடைய செய்த அனைத்து துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களை திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் திரு ஏ வி தர்மாரெட்டி பாராட்டினார். திருமலையில் உள்ள சேவா சதனில் செயல் அலுவலர் தலைமையில் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய செயல் அலுவலர் திரு ஏ வி தர்மாரெட்டி, பிரம்மோற்சவத்தின் போது சாதாரண பக்தர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு அவ்வாறே ஸ்ரீவாரி மூலமூர்த்தி தரிசனம், வாகன சேவைகளை பக்தர்கள் கண்டுகளிக்கும் வகையில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன என்றும், இதற்காக முழு ஈடுபாட்டுடன் பணியாற்றிய அனைத்து துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களை அவர் பாராட்டினார். மாவட்ட ஆட்சியர் வெங்கடரமணாரெட்டி, இணை செயல் அலுவலர் சதாபார்கவி, வீரபிரம்மம், சிவிஎஸ்ஓடி நரசிம்ம கிஷோர், எஸ்பிக்கள் பரமேஸ்வர ரெட்டி, ஒய் ரிஷாந்த் ரெட்டி மற்றும் திருமலை திருப்பதி தேவஸ்தான அனைத்து துறை அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். செல்வத் திருமகள் ஸ்ரீ பத்மாவதி தாயார் குடிகொண்டுள்ள திருச்சானூரில் வருடாந்திர பிரம்மோற்சவம் நவம்பர் 20ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதற்காக அதிகாரிகள் சிறப்பாக செயல்பட்டு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டுமென்று திருமலை திருப்பதி தேவஸ்தான இணை செயல் அலுவலர் திரு வீரபிரம்மம் தெரிவித்தார். ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்திற்கு வந்த இணை செயல் அலுவலரை ஆலய துணை செயல் அலுவலர் லோகநாதம் மற்றும் அதிகாரிகள் சிறப்பாக வரவேற்றனர். பின்னர் அதிகாரிகளுடன் மகாத்வாரம், 4 மாத வீதிகள், புஷ்கரணிக்கு சென்ற இணை செயல் அலுவலர் வீரபிரம்மம் அங்கு அதிகாரிகளுடன் கலந்துரையாடி பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். பிறகு தாயாரின் பிரம்மோற்சவத்தில் முக்கிய நிகழ்வான பஞ்சமி தீர்த்தம் அன்று பக்தர்களுக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படாத வகையில் பாதுகாப்பு ஏற்பாடு சிறப்பாக செய்யப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை சைதாப்பேட்டையில் புகழ்பெற்ற அருள்மிகு சொர்ணாம்பிகை உடனமர் காரணீஸ்வரர் கோயிலில் புரட்டாசி மாத சதுர்த்தசி அன்று ஆடல் வல்லோனுக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. இதை முன்னிட்டு அபிஷேக பீடத்தின் மீது ஸ்ரீ நடராஜ பெருமான், சிவகாமி அம்பாள், காரைக்கால் அம்மையார், ஸ்ரீ பதஞ்சலி முனிவர், ஸ்ரீ வியாக்ரபாதர், ஸ்ரீ மாணிக்க வாசகர் உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். ஆடல் வல்லோனுக்கு பலவித திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். நிறைவாக உற்சவ மூர்த்திகளுக்கு சேஷ அலங்காரம் செய்து மகாமங்கள ஆரத்தியுடன் சஸ்திரங்கள் கொண்டு ஷோடச உபச்சாரம் செய்தனர்.
திருநெல்வேலியில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு காந்திமதி அம்பாள் சமேத நெல்லையப்பர் திருக்கோயிலில் பரிவேட்டை விழா நடைபெற்றது. இதை முன்னிட்டு வெள்ளி குதிரை வாகனத்தில் உற்சவர் சந்திரசேகரர் பரிவேட்டைக்கு ஆலயத்திலிருந்து புறப்பட்டார். ராமையன்பட்டி கிராமத்திற்கு வில் அம்புடன் சுவாமி செல்ல சங்கு முழங்க கைலாய வாத்தியங்களுடன் அழைத்துச் சென்றனர். அங்கு வன்னி மரத்திற்கு பூஜைகள் செய்து ஆரத்தி காண்பித்ததும் வன்னி மரத்தை அம்பாள் வீழ்த்தும் நிகழ்வு நடத்தப்பட்டது. இதையடுத்து அபயம் காட்டியபடி அருளிய ஸ்ரீ சந்திரசேகரருக்கு பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பிக்க ஏராளமான பக்தர்கள் தரிசித்தனர். தொடர்ந்து எல்லை காவல் தெய்வமான அருள்மிகு புட்டாரத்தி அம்மன் குதிரை வாகனத்தில் எழுந்தருள அம்பிகைக்கும் கற்பூரம் காட்டப்பட்டது. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு குழல்வாய் மொழியம்மன் உடனுரை குற்றாலநாதர் ஆலயத்தில் ஐப்பசி விசுத்திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. இதையொட்டி சிவாலய வளாகத்தில் மூலவர் சன்னதி முன்புள்ள கொடிமரத்தில் மந்திரங்கள் ஓதியபடி சிவாச்சாரியார்கள் பட்டத்தை ஏற்றினர். பிறகு கம்பத்திற்கு தர்ப்பை புல் பட்டு வஸ்திரம் கட்டி அலங்கரித்ததும் பலவித திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து புனித நீரையும் ஊற்றி மந்திரங்கள் ஓதியபடி தீபங்கள் காட்டப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரியில் உள்ள திருவேங்கடமுடையான் திருக்கோயிலில் புரட்டாசி மாதத்தை முன்னிட்டு மூலவருக்கு சிறப்பு அலங்கார ஆராதனை நடைபெற்றது. வண்ணமின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த ஆலயத்தில் மூலவர் தெற்கு திரு வேங்கடமுடையானுக்கு பச்சைப்பட்டுடுத்தி வெள்ளிக்கவசங்களுடன் கிரீடம் சூட்டி பாதக்கவசங்களும் அணிவித்து மலர் மாலைகளுடன் கஜமாலையும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களும் புதுப்பட்டு சேலைகள் அணிந்து வெள்ளி ஒட்டியானத்துடன் திருக்காட்சி தந்தனர். தன் பாதங்களை சரணடைய திருக்கரத்தை காட்டியபடி நின்று அருளும் சுவாமியின் திருமார்பில் தாயார்களும் குடிகொண்டு அருள்வாளித்தனர். கோயில் வளாகத்தில் மேடை மீது ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமாளையும் அருகே தனி மேடையில் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரையும் விசேஷ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். அலங்கார பிரியன் சர்வாபரணங்கள் அணிந்து அழகாக திருக்காட்சி தந்தருளினார். பிரபந்த கோஷ்டியினர் உற்சவர் முன்பு அமர்ந்து பாராயணம் செய்து வழிபட்டனர். மதுரை கூடலழகர் பெருமாள் கோயிலில் 5 கருட சேவை விமர்சையாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஆலய உள்வளாகத்தில் கூடலழகர் மற்றும் வியூக சுந்தரராஜ பெருமாள் உற்சவர்கள் ஆகியோரை தனித்தனி தங்க பெரிய திருவடிகள் மீது அமர்த்தியிருந்தனர். இடது கையில் கதை தாங்கி வலது திருக்கரத்தால் அபயம் காட்டியபடி கூடலழகர் பெருமாளும் மஞ்சள் பட்டாடையுடன் அபயம் காண்பித்தபடி சுந்தரராஜ பெருமாளும் காட்சி தந்தனர். பிறகு மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல உற்சவ மூர்த்திகளை கோயிலின் வெளியே அழைத்து வந்தனர். அங்கு மதுரை எழுத்தாணிக்கார தெரு வீரராகவ பெருமாள், வடக்கு மாசி வீதி வீரராகவ பெருமாள், உற்சவர் ரங்கநாதர், மேலமாசி வீதி தெற்கு மாசி வீதி சந்திப்பில் உள்ள மதனகோபாலசுவாமி ஆகியோரும் தனித்தனி கருடன்கள் மீது எழுந்தருளியிருந்தனர். ஏராளமான பக்தர்கள் 5 பெருமாள்களையும் ஒரு சேர தரிசித்தனர். இதையடுத்து தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் வீதி உலா துவங்கியது. பிரிய பக்தன் மீது சுவாமி வீற்றிருந்து உலாவர எண்ணற்ற பக்தர்கள் தரிசித்து அருள் பெற்றனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ளதுமான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் உற்சவர்களுக்கு ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. ஆலய உள்வளாகத்திலிருந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேத உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளையும் ஸ்ரீ பெருந்தேவி தாயாரையும் தனித்தனி தங்கக் கேடயங்களில் எழுந்தருளச் செய்து அழைத்து வந்தனர். ஆலய வெளிப்பிரகாரத்தில் சுவாமிக்கும் தாயாருக்கும் ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து திருக்குடைகள் பிடித்தபடி தெய்வங்களை கோயிலை சுற்றி வலம் வரச் செய்தனர். பிறகு 100 கால் மண்டபத்தில் உற்சவ மூர்த்திகளை ஊஞ்சல் மீது குலுவிருக்கச் செய்து ஊஞ்சல் சேவையை நடத்தினர். சர்வாலங்காரத்துடன் சுவாமியும் தாயார்களும் பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தபடி ஊஞ்சல் ஆட தெய்வங்களுக்கு கற்பூரம் காட்டி பிரபந்தம் சேவித்தனர். ஏராளமான பக்தர்கள் உற்சவ மூர்த்திகளை கண்ணாரக் கண்டு வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன.
திருச்சி குணசீலத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாஜலபதி திருக்கோயிலில் பிரம்மோற்சவத்தின் நிகழ்வுகளாக சுவாமி ஹனுமந்தன் மீதும் சேஷன் மீதும் அமர்ந்து வீதி உலா கண்டருளினார். நான்காம் நாளன்று தங்க ஹனுமந்தன் மீது வீற்றிருந்து காட்சி தந்த உற்சவருக்கு வாகன மண்டபத்தில் கோபுர தீபம், நாகதீபம், கும்பதீபம் காண்பித்தனர். தொடர்ந்து குடைசத்தியம், விசிறிவிச்சனம் உள்ளிட்ட சஸ்திரங்களால் சோடசோபச்சாரம் செய்து பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு சுவாமி முன்பு பிரபந்தம் சேவிக்கப்பட்டதும் வில்லும் அஸ்திரமும் கைகளில் ஏந்தி ஸ்ரீ கோதண்டராமனாக காட்சி தந்த சுவாமிக்கு கற்கள் பதித்த கிரீடம், பலவித ஆபரணங்கள், காசு மாலையுடன் கஜமாலையும் சூட்டி அலங்கரித்திருந்தனர். பிரிய பக்தன் மீது அமர்ந்தபடி அருள்பாலித்த உற்சவருக்கு நாமாவளிகள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்து மயிலிறகால் வீசி கற்பூரம் காட்டப்பட்டதும் கோயிலின் வெளியே அழைத்து வந்தனர். மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல இருகுடை சேவையோடு வீதி உலா புறப்பட்டார் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாஜலபதி. பிரிய பக்தன் மீது அமர்ந்தபடி உலா வந்த சுவாமியை ஏராளமானோர் தரிசித்தனர். வீதி வலம் முடிந்து மீண்டும் வாகன மண்டபத்திற்குள் சுவாமியை பிரவேசிக்கச் செய்தனர். ஆறாம் திருநாளில் உற்சவரை சேஷ வாகனத்தில் அமர்த்தி பலவித தீபங்கள் காண்பித்தனர். தொடர்ந்து நாமார்ச்சனை செய்து மயிலிறகால் வீசி கற்பூரம் காட்டப்பட்டது. தங்க சேஷன் மீது பரமபதநாதனாக அமர்ந்தபடி ஆலயத்திலிருந்து உலா புறப்பட்டார் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாஜலபதி. சேஷன் குடைபிடிக்க கோயிலை சுற்றி வலம் வந்து பக்தர்களுக்கு சுவாமி அருள்வாளித்தார். நிறைவாக மீண்டும் உற்சவ மூர்த்தியை வாகன மண்டபத்திற்குள் அழைத்துச் சென்றனர். விருதுநகரில் அமைந்துள்ள ஸ்ரீ பத்மாவதி சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவ விழாவிற்கான கொடியேற்றம் நடைபெற்றது. இதையொட்டி மூலவர் சன்னதி முன்புள்ள தங்க கொடிமரத்திற்கு அர்ச்சகர்கள் பலவித திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து ஸ்ரீ கருடாழ்வார்க்கும் பலிபீடத்திற்கும் அபிஷேகம் நடைபெற்றது. தீபம் காட்டி கருடன் உருவம் வரைந்த பட்டத்தை கொடிமரம் அருகே வைத்து மந்திரங்கள் ஓதியபடி நட்சத்திர தீபம் காண்பித்தனர். நின்ற திருமேனியோடு தாமரை பீடத்தின் மேல் அருளும் மூலவர் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கும் தனி சன்னதியில் அமர்ந்து அருள்பாலிக்கும் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கும் நட்சத்திர தீபம் காண்பித்தனர். பிறகு கொடிமரத்திற்கு ஏக தீபத்துடன் பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டி கொடிமரத்தில் ஏற்றினர். தொடர்ந்து தர்ப்பை புல்லுடன் வஸ்திரம் கட்டி அலங்கரித்ததும் தங்க கொடிமரத்திற்கு தீபம் சமர்ப்பிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஆனந்தவல்லி அம்மன் உடனுரை சோமநாதர் கோவிலில் உற்சவ பெருவிழாவின் ஒரு பகுதியாக அம்பாள் வீதி வலம் வந்து தரிசன பாக்கியம் தந்தருளினார். மின் விளக்குகளாலும் வண்ணத் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த ஆலயத்தின் உள்ளே உற்சவர் அருள்மிகு ஆனந்தவள்ளியம்மைக்கு புதுப்பட்டுச் சேலை கட்டி ஒட்டியானம் அணிவித்து பலவித ஆபரணங்கள் போட்டி கிரீடம் சூட்டி மலர் பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். வெள்ளை யானை வாகனத்தின் மீது அம்மனை நிறுத்தி தூபத்துடன் தீபம் காண்பித்தனர். தொடர்ந்து பல்வேறு ஆரத்திகள் காட்டி கற்பூரம் சமர்ப்பிக்கப்பட்டது. மூஷிகன் மேல் எழுந்தருளிய விநாயகர் முன்னே செல்ல அம்பிகையை கோயிலின் வெளியே அழைத்து வந்தனர். இதையடுத்து வீதி உலா புறப்பட்டார் ஸ்ரீ ஆனந்த வள்ளியம்மன். கும்பகோணம் மேலக்காவிரியில் உள்ள அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் கோயிலில் நிகும்பலா யாகம் வளர்த்து ஸ்ரீ பிரத்யங்கரா தேவிக்கு அபிஷேக ஆராதனை செய்தனர். சிவாலய வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட குண்டத்தில் வேத பண்டிதர்கள் மந்திரங்களை ஓதியபடி நெய்யுடன் பல்வேறு மூலிகை பொருட்களை சேர்த்து யாகத்தை வளர்த்தனர். தொடர்ந்து குண்டத்தில் சேலைகள், மலர்ச்சரங்கள் ஆகியவற்றுடன் பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். இதையடுத்து தாமரை பீடத்தின் மேல் பிரதிஷ்டை செய்திருந்த கலசங்களுக்கு பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. கோயிலில் தனி சன்னதி கொண்டு சிம்மத்தின் மீது அமர்ந்து அருள்பாலிக்கும் ஸ்ரீ மகாமங்கல பிரத்யங்கரா தேவிக்கு பலவித நறுமண திரவியங்கள் மற்றும் பூஜிக்கப்பட்ட கலச நீர் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து தேவிக்கு நீலப்பட்டு சேலை கட்டி மலர்ச்சரங்கள் சூட்டி அலங்கரித்து கோபுர தீபம், நாகதீபம் காட்டி சஸ்திரங்களால் சோடசோபச்சாரம் செய்து நாமாவளிகள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சித்து மகாகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது.
கோவை தாசம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலில் தெய்வங்களுக்கு விசேஷ அலங்காரம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றன. மூலஸ்தானத்தில் ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயாருடன் அருள்வாளிக்கும் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு புதுப்பட்டாடை கட்டி வெள்ளிக்கவச அலங்காரம் செய்திருந்தனர். சங்கு சக்கரதாரியாக சுவாமி திருக்காட்சி தந்தருள தீபம் காட்டப்பட்டது. ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் உற்சவரும் எழுந்தருளியிருக்க ஆரத்தி காண்பித்தனர். அலங்கார பிரியன் விசேஷ அலங்காரத்தோடு தாயார்களுடன் பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருளினார். சென்னை நங்கநல்லூரில் புகழ்பெற்ற ஸ்ரீ லக்ஷ்மி ஹயவதன பெருமாள் கோயிலில் நிகமாந்த மகாதேசிகனின் 754வது அவதார திருநட்சத்திர மகோத்சவம் நடைபெற்றது. வண்ணமின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த ஆலயத்தின் உள்ளே உற்சவர் ஸ்ரீ நிகமாந்த தேசிகரை ஸ்ரீ வேணுகோபாலனாக அலங்கரித்து அமர்த்தியிருந்தனர். கையில் குழல் கொண்டு சர்வாபரணங்கள் அணிந்து அழகாக காட்சி தந்தார் தேசிகர். அத்தியாபக கோஷ்டியினர் உற்சவர் முன்பு அமர்ந்து பிரபந்தம் சேவித்தனர். இதையடுத்து அவர்களுக்கு தீர்த்த பிரசாதம் வழங்கி சடாரி மரியாதை செய்யப்பட்டது. இதையடுத்து கேடயத்தின் மேல் உற்சவரை அமர்த்தி வையாளி நடை நடந்தபடி உலா புறப்பட்டனர். இருகுடை சேவையோடு வேணுகோபாலனாக காட்சி தந்த தேசிகரை கோயிலை சுற்றி வலம் வரச் செய்தனர். விசேஷ அலங்காரத்துடன் உலா வந்த உற்சவ மூர்த்தியை பக்தர்கள் தரிசித்து அருள் பெற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவையடுத்த பாலி கிராமத்தில் இருக்கும் ஸ்ரீ பாமா ருக்மணி சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி பஜனை கோயிலில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலைக்கு பக்தர்கள் ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் திருவுருவப்படம் மற்றும் யாகப் பொருட்களை ஊர்வலமாக எடுத்து வந்தனர். கோயிலில் சுதை சிற்ப வடிவமாக குழலூதும் கண்ணன் எழுந்தருளியிருந்தார். யாகசாலையில் கலசங்களை பிரதிஷ்டை செய்து வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி யாகங்களை துவக்கினர். குண்டங்களில் அக்னி வார்த்து நெய் சேர்ப்பித்து யாகம் வளர்த்தனர். இதையடுத்து பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் கலசங்களுக்கு ஆரத்தியும் காட்டப்பட்டது. தொடர்ந்து கன்றுடன் கூடிய பசுவை நிறுத்தி கோபூஜை செய்ததும் கோபுர முகப்பில் ஸ்ரீ பாமா ருக்மணியுடன் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ கிருஷ்ணசுவாமிக்கு புனித நீரை ஊற்றி அபிஷேகம் செய்ததும் அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் தெளித்தனர். நிறைவாக மூலவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்து ஆரத்தி கட்டப்பட்டது. வேலூர் கோட்டையில் அமைந்திருக்கும் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுறை ஜலகண்டேஸ்வரர் கோயில் அம்மனுக்கு விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோயிலில் மூலவர் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரிக்கு சிகப்பு பட்டு சேலையால் மடிசார் கட்டி கவசங்கள் அணிவித்து அலங்காரம் செய்து தீபம் காண்பித்தனர். அபயவரதம் காட்டியபடி நின்ற திருமேனியோடு அம்பிகை அருள்வாளித்தார். ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை மனமுருக வேண்டி தரிசித்தனர். கோயில் வளாகத்தில் உற்சவர் அம்மனுக்கு சரஸ்வதி அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. விழாவை முன்னிட்டு பரதநாட்டிய நிகழ்ச்சியும் வீணை இசை கச்சேரியும் சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த சிங்கனூரில் கோயில் கொண்டிருக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. மூலஸ்தானத்தில் சங்கு சக்கரம் ஏந்தி நின்ற திருமேனியோடு ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் அருள்பாலிக்க நவகலசங்களை பிரதிஷ்டை செய்து தீபம் காட்டி திருமஞ்சனத்தை துவக்கினர். அபிஷேக பிரியனுக்கு பலவித திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு பூஜிக்கப்பட்ட கலசத்தை கோயிலை சுற்றி எடுத்து வந்து மூலவருக்கு சகசரதாரை வழியே புனித நீராலும் திருமஞ்சனத்தை செய்தனர். இதையடுத்து சுவாமிக்கு காவிப்பட்டுடுத்தி கவசங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்து தீபம் காட்டப்பட்டது. தனி சன்னதியில் அருளும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரும் விசேஷ அலங்காரத்தில் தரிசனம் தர ஆரத்தி காண்பித்தனர். தென் திருப்பதி என அழைக்கப்படும் கரூர் தான்தோன்றிமலை ஸ்ரீ கல்யாண வெங்கடரமண சுவாமி ஆலயத்தில் புரட்டாசி பெறும் திருவிழாவின் ஒரு நிகழ்வாக உற்சவர் புன்னை மர வாகனத்தில் வீதி வலம் வந்து பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருளினார்.
இதை முன்னிட்டு உற்சவரை புன்னை மர வாகனத்தில் அமர்த்தி வீதி உலா அழைத்து வந்தனர். மஞ்சள் பட்டாடை கட்டி காசு மாலை மாங்காய்காரம் பதக்க ஆபரணங்களுடன் தங்க கிரீடம் சூட்டி சுவாமியை அலங்கரித்திருந்தனர். கோபியர்களுடன் எழுந்தருளியிருக்க மின்விளக்கு ஒளியில் பிரகாசமாக காட்சி தந்தபடி சுவாமி வீதி உலா வந்தார். நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்த உற்சவரை ஏராளமான பக்தர்கள் தரிசித்து வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தர்மபுரி அன்னசாகரம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ விநாயகர் சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நவராத்திரி விழா பூர்த்தியை முன்னிட்டு சிவசக்தி மைந்தர்களுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. முன்னதாக நாகதேவதையுடன் அமர்ந்து அருளும் ஸ்ரீ விநாயகருக்கு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி மற்றும் உற்சவர்களுக்கு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். இதையடுத்து கணநாதனுக்கு காவி ஆடையுடன் வஸ்திரம் சாற்றி மாலை அணிவித்தும் அலங்கரித்திருந்தனர். தேவியர்கள் சமேத முருகனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. ஸ்ரீ விநாயகர் உற்சவரும் முருகனுடன் எழுந்தருளியிருக்க அர்ச்சனை செய்து சிவசக்தி மைந்தர்களுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சகற்பூர ஆரத்தியும் தீபமும் காட்டப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே கண்ணிராஜபுரம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு சுயம்புலிங்க சுவாமி கோயிலில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதை முன்னிட்டு கோயிலில் ஏராளமான பெண்கள் பக்தி பாடல்களை பாடியபடி இருக்க ஸ்ரீ வாராகியாக காட்சி தந்த உற்சவர் அம்மனுக்கு கோபுரதீபம் ஏகதீபம் உள்ளிட்ட தீபங்கள் காண்பித்தனர். சிறப்பு அலங்காரத்துடன் அபயம் காட்டியபடி அருளிய வாராகிக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்தனர். பிரம்மசக்தியாக விளங்கும் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபாரத்தி காட்டப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த திருமலை வையாவூர் பேசும் பெருமாள் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் சிறப்பு வழிபாடு செய்தனர். கோயிலில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக உற்சவர் பெருமாளை எழுந்தருளச் செய்திருந்தனர். தங்கக்கவசம் சாற்றிக்கொண்டு திருமார்பில் லக்ஷ்மி பதக்கம் தாங்கி சாளக்கிராம மாலை அணிந்து சிறப்பு அலங்காரத்தோடு காட்சி தந்த உற்சவருக்கு தீபாரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். விருதுநகரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு தேவி துள்ளுமாரியம்மன் கோயிலில் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரத்துடன் படையல் படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதை முன்னிட்டு மூலவர் அம்மனுக்கு சந்தனக்காப்பு சாற்றி மஞ்சள் பட்டு சேலை கட்டி மலர் மாலை அணிவித்து தீச்சட்டி ஏந்தும் தேவியாக அலங்கரித்திருந்தனர். அம்மன் சிரசிற்கும் சந்தனக்காப்பு சாற்றப்பட்டிருந்தது. அம்பிகைக்கு பலவித பட்சணங்கள் இனிப்பு பதார்த்தங்கள் பழங்கள் ஆகியவற்றை படையலாக வைத்து மகாகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் அருள்மிகு துள்ளுமாறி அம்மனை மனமுருக வேண்டி வழிபட்டனர். திருப்பூர் மாவட்டம் குள்ளம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ பள்ளிகொண்ட பெருமாள் கோவிலில் மூலவர் சிறப்பு அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு அருள்வாளித்தார். மூலஸ்தானத்தில் ஆதிசேஷன் மீது சயனித்த திருக்கோலத்துடன் சுவாமி பள்ளிகொண்ட பெருமாள் காட்சி தந்தருளினார். வெள்ளிப்பாத கவசம் அணிந்து கிரீடம் சூட்டி சேஷனுக்கும் கவசம் சாற்றி மலர் மாலைகளுடன் துளசி மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். சேஷசயனாக அருளும் மூலவருக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்து பல்வேறு தீபங்கள் காண்பித்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் கோவில்பத்து ஸ்ரீ கோதண்டராமர் ஆலயத்தில் திருக்கோடி தீபம் ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மூலஸ்தானத்தின் முன்பு மேடை மீது ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மண சகித ஆஞ்சநேயர் உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்து பூஜைகளை துவக்கினர். திருக்கோடி தீபமேற்றி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்து கற்பூரம் காண்பித்தனர். இதையடுத்து திருக்கோடி தீபத்தால் மூலவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கும் உற்சவர் ஸ்ரீ கோதண்டராமருக்கும் ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு திருக்கோடி தீபத்தை தலைமீது சுமந்தபடி கோயிலை சுற்றி வலம் வந்து தனி சன்னதியில் அருளும் ஸ்ரீ திரிநேத்திர தசபுஜ பஞ்சமுக வீர ஆஞ்சநேயருக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு காண்பித்ததும் மூலவர் சன்னதி முன்பு தீபத்தை பிரதிஷ்டை செய்து தெய்வங்களுக்கு மகாமங்கள ஆரத்தி சமர்ப்பித்தனர்.
திண்டுக்கல்லில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு காலஹஸ்தீஸ்வரர் கோயிலில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் தனி சன்னதி கொண்டு அருளும் ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பல்வேறு நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். இதையடுத்து தனி சன்னதியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு மஞ்சள் பட்டு சேலை கட்டி அலங்காரம் செய்து வண்ண மலர்களால் அர்ச்சித்தனர். வெண்பட்டுடுத்தி கொண்டு காட்சி தந்த ஸ்ரீ வரதராஜருக்கும் அபயவரதம் காட்டியருளும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கும் பல்வேறு தீபங்கள் காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் தெய்வங்களை பக்தி ஸ்ரதையோடு வழிபட்டனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஹைதராபாத் மாநகரில் ஸ்ரீ வெங்கடேஸ்வர வைபோத்சவம் சிறப்பாக நடைபெற்ற அஷ்டதல பாத பத்மாராதனை. திருமலை சேவா சதனில் செயல் அலுவலர் தலைமையில் சிறப்பு கூட்டம். பிரம்மோற்சவத்தை வெற்றியடைய செய்த அனைவருக்கும் பாராட்டு. திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் வருடாந்திர பிரம்மோற்சவம் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய இணை செயல் அலுவலர் உத்தரவு. சென்னை சைதாப்பேட்டை காரணீஸ்வரர் கோயிலில் புரட்டாசி சதுர்த்தசி பூஜை அபிஷேக ஆராதனை ஏற்ற ஸ்ரீ நடராஜர். குற்றாலம் அருள்மிகு குற்றாலநாதர் கோயில் ஐப்பசி விசு திருவிழா கொடியேற்றத்துடன் துவக்கம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி. ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத. பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச.